ஒன்றிய அரசின் புதிய விமான நிலையம் அறிவிப்பின் கீழ் குறிப்பாக கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் என்கிற அடிப்படையில் சென்னைக்கும் அருகாமையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் எடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தி ஒன்றிய அரசுக்கு தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அறிவிப்புகளை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற போது விவசாய நிலங்களை தவிர்த்து ஏனைய இடங்களை இது போன்ற வளர்ச்சி திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இதற்காக 2013 ஒன்றிய அரசு இயற்றிய சட்டத்தின் உட்பிரிவு 10 மிக தெளிவாக கூறுகிறது. ஆனால் அதை கருத்தில் கொள்ளாமல் 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிலத்தை நம்பி வாழ்கின்ற விவசாய மக்கள், குறிப்பா 4663 ஏக்கர் இதற்காக நிலம் கையகப்படுத்துகின்ற போது இதில் 2666 ஏக்கர் விவசாய நிலங்கள், அந்த பகுதியினுடைய உணவு தேவைகளை முற்றுமுதலுமாக பூர்த்தி செய்கிற ஒரு நிலப்பகுதியாக அது இருக்கிறது. அப்பகுதியில் வாழ்கின்ற கிராம விவசாயிகள் அன்றாடம் கூலிகளாகவும் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களாகவும் ஆடு மாடுகளை, கால்நடைகள், கோழி வளர்ப்பு போன்ற அடிப்படையாக செய்து வருகிறார்கள். ஆக இந்த நிலத்தை நாம் கையகப்படுத்துகின்ற போது அப்பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் இன்று வரையில் 70 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அறவழியில் அமைதி வழியில் அங்கு போராடி வருகிறார்கள். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு விமான நிலைய அறிவிப்பு வந்தபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் வேறு ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடம் தற்போது தமிழ்நாட்டு இந்திய அளவில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்களாலும் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களாலும் இது வந்து சிறப்பு கவனிப்பு, கவனம் நம்ம கவனத்தை ஈர்த்துட்டு அமர்ந்திருக்கணும். நீங்க நிறைய சொல்லியாச்சு, போது உட்காருங்க கலைஞர் ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்ட இடம் வீடுகள் இல்லை, விவசாய நிலங்கள் இல்லை. அந்த இடம் இப்ப தனிநபர் ரியல் எஸ்டேட்காரங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக செய்தி வருகிறது. அப்பகுதி மக்கள் அந்த கோரிக்கை முன்வைக்கிறார்கள். அதனால் மாண்புமிகு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாத, வீடுகள் பாதிக்கப்படாத, 300-400 ஆண்டு பழமை வாய்ந்த கிராமங்கள் அழிக்கப்படாமல், அதுபோன்று கம்பன் ஏரி என்று சொல்லக்கூடிய பாசன வாய்க்கால் 7 கிலோமீட்டர் இந்த புதிய விமான நிலையத்தால் பாதிக்கப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வருகின்ற சென்னையின் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. விவசாயிகள் அப்பகுதி மக்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து மாற்றிடத்தில் இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே என்எல்சிக்கு நாங்கள் வீடு நிலம் கொடுத்து விட்டு இழப்பிடும். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன், போதும் அவர்களே, வீடு நிலம் கொடுத்தவருக்கு நிரந்தர வேலையும் கூறிய இழப்பிடும் கேட்டு இன்னமும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. நிரந்தர வேலை வாய்ப்பு என்று வாக்குறுதி கொடுப்பார்கள் ஒன்றிய அரசு, ஆனால் தரமாட்டார்கள். தமிழக அரசு வாக்குறுதி கொடுத்தால் அது தரும் தமிழக அரசு பணிகளிலே, ஆனால் ஒன்றிய அரசு இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் எந்த ஒன்றிய அரசும் எங்களுக்கு நிரந்தர வேலை தரவில்லை, எங்களுடைய எழுப்பிடு தரவில்லை, மாற்றிடங்கள் தரவில்லை. இதையும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை கைவிட வேண்டும், மாற்றிடத்துக்கு அரசு பரிசீலிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து அரசின் கவனத்தையும் மாண்புமிகு தொழில்துறை முதலமைச்சருடைய கவனத்தையும் ஈர்த்து அமர்கிறேன்.